விரைவுச் செய்திகள். சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சிவராஜின் 130வது பிறந்த நாளை ஒட்டி தங்கசாலை மணிக்கூண்டு அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதியன்று கிராம சபை கூட்டங்களை நடத்துவது என்ற தமிழக அரசின் முடிவை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கிராம சபை கூட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் பெருமளவில் பங்கேற்று காந்தி, நேரு போன்ற தலைவர்களின் கனவை நிறைவேற்ற ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கும் திட்டமாக தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அமைந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா காலத்தில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்களை தகுதியின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்தின் பணிக்காலத்தை 200 நாட்களாக அதிகரித்து ஊதியத்தை நாள் ஒன்றுக்கு 600 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நவம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படுவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிகள் திறப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை ஒட்டி வணிக நிறுவனங்கள் மற்றும் வெளியூர்களுக்கு மக்கள் செல்வார்கள் என்பதால் இதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறக்கும் தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் இடங்களில் அக்டோபர் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. எனவே தேர்தல் நாளன்று சம்பந்தப்பட்ட பகுதிகளில் விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஊரடங்கு நேரத்தில் கொரோனா விதிமுறைகளை மீறியது தொடர்பாக நேற்று 48 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கை மற்றும் ரோந்து கண்காணிப்பு சோதனையின் போது தேவையின்றி வெளியில் சுற்றிய 134 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், முகக்கவசம் அணியாமல் சென்ற 1798 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்வது தொடர்பாக தனியார் நிறுவனங்கள் வெளியிடும் செய்திகளை பக்தர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளால் கோவிலுக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாக விளம்பரப்படுத்தியுள்ளது. இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும், அதே நேரத்தில் தேவஸ்தானம் ஸ்ரீவாணி என்ற புதிய அறக்கட்டளை மூலம் யார் வேண்டுமானாலும் 10,000 ரூபாய் செலுத்தினால் விஐபி தரிசன ஏற்பாடுகளை தேவஸ்தானமே செய்து தருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது.